இந்த லொக்கேஷன் வந்து ராஜராத்திரன் ஸ்டேடியம்ல, அது பக்கத்துல தான் இருக்குது. இது பாரம்பரியமான உணவு. பார்சல் எவ்வளோண்ணா இது? பார்சல் 40 ரூபா. சாப்பிடணும். அந்த காலத்துல வந்து கிராம பகுதியில கூழ் கம்பு சோளம் இதுதான் சாப்பிட்டு நல்லா வரகு எல்லாமே சாப்பிட்டாங்க. எந்த நோயிலாம் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு கண்டதை சாப்பிட்டு ஆஸ்பத்திரி சுகரு அந்த காலத்தில் இது சாப்பிட்டவனுக்கு கேப்பை கம்பு சாப்பிட்டு யாருக்குமே சுகர் கிடையாது. இன்னைக்கு எதுவும் 1000 நோய் வருதுன்றாங்க. ஆனால் கண்டது சாப்பிட்றாங்க எல்லாம் மெடிசன். இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு என்றைக்குமே தான் மக்கள் சாப்பிட்டு இன்றைக்கும் கிராம பகுதியில் சின்ன பேர் நோயெல்லாம் வாழ்ந்துக்கிறாங்க. அதுதான் உண்மை. மோர் மிளகா அப்பளம் இன்னைக்கு புதினா சட்னி இல்லை. எத்தனை மணிலேருந்து கடை இருக்குது? 7 மணிக்கு வருவான். காலி ஆகும். ஒரு நாளைக்கு 10 மணிக்கு ஆகும், 11 மணிக்கு ஆகும். 4 மணிக்குள்ளே காலி பண்ணிவிடுவேன். கொஞ்சம் வியாபாரம் வந்து டெய்லி டைம்னா ஒரு நாளைக்கு ஒரு 3-4 தான் ஓட்டுவேன். அதே மாதிரி நம்ம வந்து நமக்கு வேறு கஷ்டப்படி கொடுத்தா போதும். அந்த விளம்பரத்துக்காக பேசலை. நான் வந்து சுத்தமாக நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிராமத்தோட கம்பு கப்பு ரெண்டு வேறு மிக்ஸ் பண்ணி தான் செய்கிறோம். வேறு எதுவும் மிக்ஸி இதில் வந்து கலையவே எந்த இதுவும் கிடையாது. நம்மளுக்கு வந்து அன்னாடி எட்டுனா இருக்கும், அன்னாடி காரியம். இந்த சாப்பிட்ற விட்டே நேரத்தில் ஸ்கூல் நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்களே சொல்லிடுவாங்க. நாளைக்கு 9:00 10 மணிக்கெல்லாம் சீக்கிரம் நல்லா சூட்டம் நல்லா தனிக்கும். உடம்புல இருக்க சூடு வந்து நம்ம நல்லா தனிச்சிடலாம். இன்றைக்கி பீஸா பருக்கு சாப்பிட்டு எல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அந்த காலத்தில் கேப்பை கம்பு இதெல்லாம் கேழ்வரகு சாமெல்லாம் சாப்பிட்டவும் நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அந்த பீஸா பருக்கு போனால் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்துனேன். அதான் பண்ணுறாங்க. அதெல்லாம் சொல்கிறேன். இன்றைக்கி எவன் இன்றைக்கி எல்லாம் நூடுல்ஸு அது இதெல்லாம் போய் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் சத்தானது கிடையாது. அது சத்தான பொருள் கிடையாது. டேஸ்ட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுமே படுத்த விட்றாங்க. நான் ஒரு பத்திரம் விட்டேன். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் தான் செலவு பண்ணுறாங்க, வேறு எதுவும் இல்லை. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.